இதுதான் குட்டிவாக்கம் கடற்கரை. இப்போ இங்கே படகுகள் வந்து இறங்குது. வந்து இறங்கின உடனே மீனை கொண்டு போய் அங்கே மீன் எங்கே இவங்க படகு எங்கே நிறுத்துறாங்களோ அதுக்கு முன்னாலே இவங்க கடை போட்டு வச்சுருக்காங்க. அங்கேயே கொண்டு போய் கொடுத்துட்றாங்க, அங்கேயே விற்று போகுது. இங்கே பாருங்கள், வரிசையாக இருக்குது படகுகள். இப்போவே காத்தால் இப்போ 7:30 அது இவ்வளோ பேர் கூட்டம் இருக்காங்க. அதே போல் இந்த கடைகளில் வச்சிட்றாங்க, எல்லாம் வந்து வாங்கிட்டு போயிடுறாங்க. இப்படி வரிசையாக கடை போட்டிருக்காங்க. அவங்கவுங்க படகு வந்து நிற்கிற இடத்துக்கு முன்னால் இவங்க கடை போட்டு அங்கேயே விற்றுறாங்க எல்லா மீனையும். இதில் பொதுமக்களும் வாங்கிக்கிறாங்க, வியாபாரிகளும் வந்து வாங்குகிறாங்க. இப்போ தான் படகு வந்து இறங்குது. வந்து இறங்கினோடனே மீன் எடுத்துகிட்டு போயிடுறாங்க, போய் விலைக்கு கொடுத்துட்றாங்க விற்க. அவங்களும் எடுத்துகிட்டு போகிறாங்க. இந்த படகு வந்து இறங்கினதுலேருந்து அவங்க எடுத்துகிட்டு போகிறாங்க மீனை கொடுக்கறதுக்கு. இது 6 மீன் 200, இது கானாங்கெழுத்தி. இது வந்து 6 மீன் 200 ரூபா. சரி, அப்புறம் இது என்ன மீன்? சரி, இது எத்தனை? 200 ரூபாய்க்கு. அப்புறம் இது இது பேர் என்ன சொன்னீங்க? நாமப்பாறையா? சரி, அது என்ன விலை? 10 மீன் 100 ரூபா. 10 மீன் 100 ரூபா. அது என்ன மீன்? காசாம்பாறைன்னு சொல்லுவாங்க. இது அதிகம் சார், இது அப்படியே 200 ரூபா கொடுத்துருக்கு. இது வந்து கணக்கு கிடையாது, இது எடுத்துக்க வாரி கொடுக்குறேன். சரி, ஓ, இன்னைக்கு மீன் வரப்பு கம்மியா? இன்னைக்கு வரப்பு கம்மி தான் சார், நீரோட்டம் மாறுதுனால வரப்பு கம்மி. ஒரு நாளைக்கு ஒரு நீரோட்டம் வரணும். நீரோட்டம் மாறிச்சுனால மீன் கம்மி தான். இன்னைக்கு ஒரு நீரோட்டம் 4 வருஷம் மீன் ஆகணும். நீரோட்டம் இன்னைக்கு ஒரு நீரோட்டம் மறுநாள் மாற்றிச்சுன்னா மீன் கம்மி தான் சார். நீரோட்டம் பொறுத்து. அப்போ நீங்க வாழ்வாதார ஒரு வாரம் நேத்துலாம் மீன் தான் எல்லாம் போட்டுக்கு மீன் கிடைச்சது. இன்னைக்கு வந்து நீரோட்டம் மாறி கொண்டு போச்சு, மீன் மட்டும்தான் ரொம்ப கம்மி. இதே நீரோட்டம் நாளைக்கு இருந்துன்னா மீன் அதிகமாக கிடைக்கும் சார். சரி, ரொம்ப தேங்க்ஸ் சார். இது என்ன மீனுங்க அது? இது வந்து மொதகண்டன்னு சொல்லுவாங்க. இது வந்து வஞ்சிரத்துக்காக எடுத்து வச்சிருக்கோம். இது வந்து தூண்டிகளுக்காக. 100 ரூபாய்க்கு இந்த மீன் கேட்டா ஒரு 8 பீஸ் 9 பீஸ் கொடுக்கும். சரி, தேங்க்ஸ். இது இது வந்து நெத்திலி மீன். இது வந்து 100 ரூபாய்க்கு கேட்டா இவ்வளவுதான் கொடுப்போம். ஏன்னா இங்க வந்து ஃப்ரெஷ்ஷா இருக்கு, அதனால மீன் கம்மியா இருக்கும், ரேட் ஜாஸ்தியா இருக்கும், அதனால சூப்பரா இருக்கும் மீன். இது வஞ்சிரம் என்ன விலைக்கு கொடுப்பீங்க? வஞ்சிரம் 1 கிலோ 1000 ரூபாய் இல்லைனா 900 ரூபாய் அது மாதிரி கொடுப்பீங்க. அது இது பாறை. அது என்ன விலைக்கு கொடுப்பீங்க? பாறைன்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க, சூப்பரா இருக்கும் மீன். இது வந்து 700 ரூபாய் 600 ரூபாய் இருக்கு. சரி, அதுக்கடுத்து இது வந்து முள்ளு வலை ஃபுல்லா முள்ளா தான் இருக்கும். இது வந்து 300 ரூபாய் 400 ரூபாய். அது என்ன? சீதா. சீதா, அது என்ன விலைக்கு கொடுப்பீங்க? சரி, தேங்க்ஸ். இது என்ன விலைக்கு கொடுப்பீங்க? 100 மீன் 500 ரூபாய். இது ஒன்று எடுத்து காட்டுறீங்களா? இது என்ன, இறைக்காக வச்சிருக்கீங்களா? சரிங்க, ரொம்ப தேங்க்ஸுங்க. வந்துச்சா? ஏன் அந்த மாதிரி வரப்பு கம்மியாக இருக்கு? வண்டல் சொல்லுறேன். வண்டல் இப்போ இங்க இருந்தா மீன் வராது. அது இருந்தா மீன் வராது. அது என்ன வண்டல்? அது எப்போ? நேத்து மீன் வந்துச்சா? நேத்து மீன். இதே மீன் தான் நேத்து வந்தது. சரி, அப்போ எப்போ இந்த நல்ல மீன் வரும் திரும்பி? கடலை நீரோட்டத்தை சார். சரிங்க, ரொம்ப தேங்க்ஸுங்க. இது வந்து எல்லாம் காணாங்கழுத்தையா? சரி, இது என்ன விலைக்கு கொடுப்பீங்க? சரி, ரொம்ப தேங்க்ஸுங்க. வரிப்பாறையா?
ஆ சரி எவ்வளோ 100 ரூபாய்க்கா 200 ரூபாய் சரிங்க ரொம்ப தேங்க்ஸுங்க சாயந்தரம் 4 மணிக்கு போய் ராத்திரி 9 மணிக்கு இவ்வளோ தானா ஏன் அந்த மாதிரி மீன் வரப்பு கம்மியாக இருக்கு சரிங்க தேங்க்ஸுங்க நேத்து நல்லா மீன் வந்துச்சா சரிங்க தேங்க்ஸுங்க இது என்ன மீனுங்க அது சரி இது எடுத்தோம்னாக்கா எத்தனை கிலோ இருக்கும் அது 12 கிலோ இந்த மீன் இது என்ன விலைக்கு கொடுப்பீங்க 6000 ரூபாய்க்கு எவ்வளோ கொடுப்பீங்க கிலோ 500 ரூபாய்க்கா 500 ரூபாய்க்கு கொடுப்பீங்க சரிங்க தேங்க்ஸ் இந்த வஞ்சரம் என்ன விலைக்கு கொடுப்பீங்க சரி அப்புறம் இது இது வந்து என்ன விலை என்ன மீன் எது இதா சரி இது வந்து எவ்வளோ கொடுப்பீங்க இது அது அது என்ன மீன் சரி இது என்ன மீன் மோராங்கண்டை சரி ரொம்ப தேங்க்ஸுங்க இது என்ன விலைக்கு கொடுப்பீங்க 120 ரூபாய் சரிங்க வேற என்ன மீன் வச்சிருக்கீங்க இது என்ன விலைக்கு கொடுப்பீங்க 30 ரூபாய்க்கு கொடுப்பீங்க அப்புறம் வேற என்ன மீன் வச்சிருக்கீங்க இது என்ன விலைக்கு கொடுப்பீங்க 7 ரூபாய் ஒரு மீன் சரிங்க வேற ஏதாவது மீன் இருக்கா அவ்வளோதாங்க நண்டு அது என்ன விலைக்கு கொடுப்பீங்க இன்னைக்கு இவ்வளோதான் மீன் வந்ததா மீன் வரப்பு கம்மியாக இருக்கு நேத்து மீன் கிடைச்சிச்சா நேத்து கிடைச்சிச்சு வலைங்களா எல்லா மீனும் வந்துச்சு மீன் வரல ஒரு தடவை போனீங்கன்னா எவ்வளவு செலவாகும் ஒரு தடவை போனால் ஒரு 700 ரூபா ஆகும் டீசல் மட்டும் டீசல் வண்டி அதுலேயும் நம்ம இங்கே இத்த வரைக்கும் தான் ஒரு 10 கிலோமீட்டருக்குள்ளதான் அவ்வளோ அதே அதுக்கும் உள்ளே போனோம்னா 1000 ரூபா 500 ரூபா டீசல் செலவு நம்ம போய் செலவேன் அதுக்கு மேலே நம்ம மீன் வந்து இப்போ வந்தால் தான் உண்டு சம்பாதிக்கணும் அதுக்கு மேலே போய் நமக்கு கிடைச்சதுன்னா பேருக்கு 500 200 300 அது மாதிரி தான் இருக்குது அதிகமான முன்ன மாதிரிலாம் வருமானலாம் கம்மி இருக்கு ரொம்ப கஷ்டம்தான் இப்போ இன்னைக்கு இந்த மீன் வித்ததுல எவ்வளோ கிடைக்கும் டீசலுக்கு வண்டி போகிறது அவ்வளோதான் சார் நமக்குலாம் எதுவுமே பண்ண முடியும் இன்னைக்கு நம்ம வேஸ்ட்டு நினச்சிக்க வேண்டியதான் போனதுக்கு ஒன்றுங்கிறேன் செலவு கொடுத்து வாங்குறதுக்கு பொசிஷன் கிடையாது இந்த போட்டுங்களே வாங்கினாலே 5 லட்சம் ஆகிட்டு இருக்கு இதுங்களே 5 லட்சம் 6 லட்சம் அது ஒரு போட்டு தொழில் பண்ணாலே அதுக்கே நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து பார்ட்னர் தான் வாங்குறோம் இந்த இன்ஜின் என்ன விலை ஆகும் இது இப்போ நம்ம மானியம் கொடுத்தாங்கன்னா 40000 வருது சார் மானியம் இல்லாமல் எடுத்தோன்னா 59000 ஆகிடுது அப்பா நமக்கு கவர்மெண்டில் ஃபிஷரிஸ் மூலிமா மானியம் கொடுத்தாங்கன்னா 40000 மானியம் இல்லாமல் எடுத்தால் 60000 கம்மி இல்லை போட்டு வந்து 180 இது ரெண்டுமே நமக்கு வந்து போச்சு 2.5 லட்சம் அதுக்கப்புறம் நம்ம எல்லாம் இப்போ மீனுக்கும் விலை வாங்கினா அது 3-4 லட்சம் அதிகபட்சமாக ஒரு போட்டு தொழில் பண்ணால் 7 லட்சம் வேணும் நண்டா ஆ நண்டு சரி தேங்க்ஸுங்க கொண்டு போய் எங்கே வைப்பீங்க இங்கே வைத்துருவீங்களா ஜனங்க வருங்க ஆ
இப்போ இதுல என்ன மீன் இருக்கு? இதுல இது பேர் என்ன? அது கவலன்னு சொல்வாங்க. சரி, இது என்ன விலைக்கு கொடுப்பீங்க இது? இதா? இது 100 மீன் வந்து 500 ரூபாய் போகும். 500 ரூபாய்க்கு போகும். 100 மீன். இது இவ்வளவுதான் இன்னைக்கு வந்ததா? இல்ல, ஒரு 600 மீன் வந்தது. இதே மீனா? இதே மீன். எல்லாம் கொடுத்துட்டீங்க. சரிங்க. தேங்க்ஸ்ங்க. இன்னைக்கு இவங்க படகுல போயிட்டு வந்ததுக்கு இவ்வளோதான் மீன் வந்திருக்கு. சில படகுகளில் மீன் கிடைக்குது, சில படகுகளில் மீன் கிடைக்கல. இவ்வளோதான் வந்திருக்கு. இந்த மீனெல்லாம் என்ன விலைக்கு கொடுப்பீங்க? ஆ, கடையில் கொண்டு போய் கொடுத்துருவீங்க நேராக? தேங்க்ஸுங்க. சரி, தேங்க்ஸுங்க. இது இந்த முள் வந்து இது என்னது? இது என்ன விலை? அது 200 ரூபாய். சரி, இது வந்து 700 ரூபாய். 700 ரூபாய். இது எதுக்கு போடுறது? இது நம்ம வஞ்சிர மீன் பிடிக்கிறதுக்கு. பாறை சொல்ல முடியாது, தண்ணியில் வச்சு ஓட்டிட்டு வரோம். எந்த மீன் அடிக்கும்னு சொல்ல முடியாது. சூர மீன் அடிக்கும், வஞ்சிர மீன் அடிக்கும், பாறை மீன் அடிக்கும், சீலா அடிக்கும், இந்த மாதிரி மீன் அடிக்கும். இது எப்படி தெரியும் மீன் அடிச்சிச்சுன்ட்டு? ஃபஸ்ட்டு வந்து இது இருக்குதுங்களா, இது வந்து கீழ் பக்கமாக இருக்கும். கீழ் பக்கமாக அப்படிதான். கீழ் பக்கம் வரும்போது என்னன்னா, இந்த போட்லேருந்து வீட்டுக்கு வரும்போது தண்ணி அடியில் வரும். சப்போஸ் மீன் இதில் நம்ம மாட்டிச்சுங்களா, இது கீழ் பக்கமாக இருக்கிறது வந்து இப்படி திரும்பிடும். மேல் பக்கமாக இருக்கும். மேல் பக்கமாக இருக்கும் போது தண்ணியில் கீழே போகாது, மேலே மிளகு. மேலே மிளக்கும் போது நம்ம மேலே மிளக்குன்னு சொல்லி தெரிஞ்சிடும். ஸோ இதில் மீன் இருக்கு. உடனே படகை நிறுத்தி பிடிப்பீங்களா? சரிங்க, ரொம்ப தேங்க்ஸுங்க. இது என்ன மீன் இருக்குங்க? இப்போ இந்த காணாங்கெழுத்த என்ன விலைக்கு கொடுப்பீங்க? ஆறு பீஸ் 200 ரூபாய். சரி, தேங்காய் பாறை வந்து சின்ன சைஸ் இருக்கா, 10 பாறை 200 ரூபாய். அப்புறம் வேற என்ன மீன் இருக்கு? காரப்பொடி. அது என்ன விலைக்கு கொடுப்பீங்க? அது ஒரு அரை கிலோ 100 ரூபாய், 150 ரூபாய். எங்க இருக்கு காரப்பொடி? சரி, வேற என்ன மீன் இருக்கு? பாறை. சரிங்க, ரொம்ப தேங்க்ஸுங்க. இது என்ன மீனுங்க? அது நெத்திலி மீன். சரி, இது என்ன விலைக்கு கொடுப்பீங்க? 100 ரூபாய். இது 200 ரூபாய்க்கு வேணா தருவாங்க. இது 10 மீன் 100 ரூபாய்க்கு கொடுப்பாங்களா? இது மீன் பேர் என்ன? இது மொதகண்ட மீன். மொதகண்ட கவளைன்னு சொல்லுவாங்களா? இது என்ன மீன்? கவளை மீன். இது என்ன விலை கொடுப்பீங்க? இந்த மொத்த கூறும் 100 ரூபாவா? அது அதுவும் 100 ரூபா தான். சரிங்க, ரொம்ப தேங்க்ஸ். இது வஞ்சிரம் என்ன விலைங்க? வஞ்சிரத்தில் 1000 ரூபாயில் எழுதுனா, 800 ரூபாயில் எழுதுனா, ஒரு ஒரு நாளைக்கு ஒரு ரேட்னா. சரி, அது வந்து வஞ்சிரம். இந்த டியூனா என்ன விலை? அது ஒன்று 300 ரூபாய்க்கு. இது கிழங்கா? சரி, அப்புறம் இது என்ன மீன் வச்சிருக்கீங்க? இது மீன் பேர் என்ன? இது என்ன விலையாகும்? இதுல அதிக. சரி, ரொம்ப தேங்க்ஸுங்க. இது காணாங்கெழுத்தியா? என்ன விலைக்கு கொடுப்பீங்க? 200 ரூபாய். ஒரு கூரா? ஒரு கூரில் எத்தனை மீன் இருக்கு? 6. 1, 2, 3, 3, 3, 6, 1, 7. அதில் வந்து 6. ஆறு தான். சரி, இது என்ன மீன்? இது சின்ன மீன். சரி, அது என்ன விலை? இது என்ன விலைக்கு கொடுப்பீங்க? சும்மா கொசு. சரி, ரொம்ப தேங்க்ஸ். இது என்ன மீன்? இது குமாரப்பாறை. எதுங்க? குமாரப்பாறை. இது என்ன விலையாகும்? 200 ரூபாய். குமாரப்பாறையா? சரி, இது வந்து காணாங்கெழுத்தி. இது என்ன விலை? அது 200 ரூபாய். 200 ரூபாய். இது எல்லாம் கூறு 200 ரூபாவா? இந்த இது நண்டு என்ன விலை? கூறா? மொத்த கூறும் 200 ரூபாவா? சரி, தேங்க்ஸுங்க.
எத்தனை ஐலா ஐலா 6 ஐலா 200 ரூபீஸ் 200 ரூபாய் 200 ரூபீஸ் அப்புறம் வேற என்ன மீன் வச்சிருக்கீங்க பாறை மீன் இருக்கு சார் இது 6 மீன் 500 ரூபாய் சார் 6 மீன் 500 ரூபாய் பாறை அப்புறம் அது என்ன வச்சிருக்கீங்க அதுல இது வந்து கூறு 100 ரூபாய் சார் என்ன மீன் இது அது பாறை மீன் பாறை அது கூறு அது அது அப்படியே ஒரு 100 ரூபாய் சரி இது அது அது வந்து கெண்டை மீன் ம் சரி ரொம்ப தேங்க்ஸ்ங்க கொண்டு போய் எங்க விப்பீங்க வீடு வீடா போய் விப்பீங்களா இப்போ இன்னைக்கு உங்களுக்கு மீன் கிடைச்சதா இவ்வளவுதான் இதுல வித்தா ஏதாவது லாபம் கிடைக்குமா சரி தேங்க்ஸ்ங்க இது என்னது காணாங்கழுத்தியா இது என்ன விலைக்கு கொடுப்பீங்க ஒரு 6 7 200 ரூபாய் தரேன் 200 ரூபாய்க்கு இது வேற ஒண்ணு வலி அது 250 ரூபாய் இது என்ன மீன் அது தும்புளி தும்புளி சரி இது இது பாறை வரி பாறை வரி பாறை வரி பாறை இது என்ன விலைக்கு கொடுப்பீங்க அது ஒரு 10 200 ரூபாய் கொடுங்க 10 12 ரூபாய் கொடுங்க இது இது எல்லாத்தையும் 200 ரூபாய் மொத்தம் 200 ரூபாய் கொடுத்துருவீங்க என்ன மீன் இது காரப்பொடி காரப்பொடினா ஒரு குழந்தை பெற்றவங்களுக்கு எல்லாருக்கும் நல்லது உடம்புக்கு சளிக்கு அது இது வந்து வரி கொடுவா சீசா மீன் சொல்லுவோம் வரி கொடுவான்னு சொல்லுவோம் தெரியாது அது என்ன விலை கொடுப்பீங்க அது என்ன விலை கொடுப்பீங்க 100 ரூபாய் சரி இந்த நண்டு என்ன விலை கொடுப்பீங்க 200 ரூபாய் இது 500 ரூபாய் இந்த நண்டு 200 ரூபாய் சரி ரொம்ப தேங்க்ஸ்ங்க கனாங்கெழுத்தியா அது என்ன விலைக்கு கொடுப்பீங்க 5 கனாங்கெழுத்து 5 வந்து 200 ரூபாயா சரி 6 போடுவீங்க 200 ரூபாய்க்கு சரி இது என்ன நண்டு என்ன விலைக்கு கொடுப்பீங்க இன்னைக்கு சரி இது திருக்கையா இது என்ன விலைக்கு கொடுப்பீங்க அப்புறம் இது என்ன மீன் அது என்ன விலைக்கு கொடுப்பீங்க 150 ரூபாய் அது வந்து தும்பிலியா அது என்ன விலைக்கு கொடுப்பீங்க சரி அது மொத்தம் சேர்த்து 50 ரூபாய் இது வந்து பாறை மீன் அம்மாள் பாறை தேங்காய் பாறை சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி பாறை அது என்ன விலைக்கு கொடுப்பீங்க இது வந்து நல்ல டேஸ்டா இருக்கும் முள்ளெல்லாம் சாஃப்டா இருக்கும் அதனால ஒரு 250 ரூபாய் கொடுத்துருங்க சரி அதுக்கு அடுத்து இருக்க மீன் சும்மா சாதா பாறை என்ன கேட்டா குடுத்துருக்கு போட்டுருவாங்க தோல் உரிக்கணும் யாரும் வாங்க மாட்டாங்க அவ்வளோதான் இது 150 ரூபாய் அது மீன் பேர் என்ன இது வந்து காளா மீன் 200 ரூபாய் 150 ரூபாய் போடலாம் சரி இது என்ன மீன் அது காரப்பொடி சார் சரி அது என்ன விலைக்கு கொடுப்பீங்க மொத்தம் சேர்த்து ஒரு 200 ரூபாய் கேட்குறவங்க விலைக்கு கொடுக்க மாட்டாங்க சரி இது நண்டு நண்டு 300 ரூபாய் சொன்னேன் 300 ரூபாய் சரிங்க தேங்க்ஸுங்க இன்னைக்கு மீன் வரப்பு ரொம்ப கம்மியா கொஞ்சம் கொஞ்சம் கம்மியா தான் இருக்கு நேத்துக்கு இது கொஞ்சம் கொஞ்சம் அதிகமா இருந்தது அது வரி பாறையா இருந்தது சரிங்க தேங்க்ஸ் இதுல என்னென்ன மீன் இருக்குங்க அப்புறம் வேற என்ன செலவு செலவு மீதி 5 பேர் போறாங்க ஒரு போட்டு ஒரு வலை
என்ன மீன் கேரர் பறிக்குறோம் எல்லாம் இல்ல இல்ல அவர் வீடியோ போய் எடுக்கறாரு வீடியோ பார்க்கறையாது இங்க ஃப்ரெஷா இருக்கும் மீன் ஐஸ் ஃப்ரெஷா நண்டல தோ உயிர் அடங்குது சரி இப்போ இந்த மீன்லாம் என்ன விலை கொடுப்பீங்க இது என்ன மீன் இது சங்கரா சங்கரா இது என்ன விலை கொடுப்பீங்க 200 ரூபாய்க்கு 300 ரூபாய் 500 ரூபாய் நம்மளுக்கு நீங்க கேக்குறத பொறுத்து 100 ரூபாய் ஆ அதுதான் ஆ சங்கரா சரி இந்த நண்டு என்ன விலை கொடுப்பீங்க 200 ரூபாய் 200 ரூபாய் ஆ இது வேற மாதிரி நண்டு 100 ரூபாய் கொடுப்பீங்க அது நண்டு வந்து பாருங்க ஓடுது ஓடுது இங்க வந்து செல்ஃப் நண்டே தான் எல்லாம் மேல போன அந்த நண்டு यरा वर्दिया अभी नंपूंग पाकल कई कड़ी இப்படி இந்த பக்கம் வைக்கிறதுக்கு இது 200 ரூபாயா ஆமா இது என்ன மீனுங்க அது என்னென்ன மீன் இருக்கு சங்கரா இருக்கு கால மீன் இருக்கு காளா இருக்கு பாறை இருக்குது அப்புறம் முளி இருக்கு நவர இருக்கு நெத்திலி இருக்கு நெத்திலி இருக்கு குதும் கரல் இருக்கு நண்டு இருக்கு இது என்ன விலை கொடுப்பீங்க இந்த சங்கரா சங்கரா கேஜி வந்து 500 500 ரூபாய் मटर मीन इंद मीन सर अब मटर मीन वाड़ मीन वाड़ मीन 300 अब मीन मीन 700 अब नंड मीन कुछ இது மொத்தம் நண்டு மீன் எல்லாம் சேர்த்து எவ்வளவு கொடுத்தீங்க இல்ல மீன் மட்டும் இது எல்லாமே அந்த நண்டு இந்த மீன் அது கீழ இருக்கிற மீன் 4000 ரூபாய் மொத்தம் 4000 ரூபாயா சரி ரொம்ப தேங்க்ஸ் இது நண்டு இந்த நண்டு தனி ஆ கீழ இருக்கு இது இது ஆ இந்த வஞ்சரம் என்ன விலைக்கு சொன்னீங்க 1200 சொன்னாங்க ஆ அது எவ்வளவு கேட்கவே இல்ல அவங்க ஆ ஃப்ரெஷா இருக்குது இல்ல ஆ மீன் வேலை தான போட போறீங்க இப்போ இது வந்து 1000 ரூபாய் கேட்டா கொடுத்துருவீங்களா தேங்க்ஸ் ஐஸ் மீனா இருந்தா அது 500 ரூபாய் தான் மதிப்பு மார்க்கெட்ல அது ஃப்ரெஷா இருக்குதுனால 1000 ரூபாய் மதிப்பு அந்த சத்யா வேற யார வரலாம் சரி எல்லாம் நண்டெல்லாம் உயிரோட இருக்கு இருக்கா ஆமா முண்டா எடுத்தா சரி தேங்க்ஸ் இதுல இந்த காணாங்கழுத்தி என்ன விலை கொடுப்பீங்க அது நிறைய கர்சினா 100 2000 3000 கூட இருக்கு. ஆ 100 மீன். அவன் சொட்டா இருந்தா ஏட்டும் போறான். நான் பேர் வச்சு பேசுவான். தேங்க்ஸ்ங்க. இதுல என்ன நண்டு இருக்கா? மீன் நண்டு இருக்கா? ஆ. அது என்னது அது? எரா பூச்சினா. எராவா அது? எரா பூச்சி. அது ஒரு பூச்சி. எரா பூச்சியா? அது என்ன விலை கொடுப்பீங்க? அப்பறம் கொடுக்கறேன். அத ஆ. சரிங்க தேங்க்ஸ்
அது மொத்தம் எவ்வளோங்க? நூறுரூபா. ஆயிரம் ஒரே நன்றி. நாங்க எப்போ என்னங்க விலை? எவ்வளவுங்க? ஆறுநூறுபானா கொடுப்பீங்க. அது என்ன மீன்? அது என்ன விலைக்கு கொடுப்பீங்க? முந்நூறுரூபா. அப்புறம் வேற என்ன மீன் வச்சிருக்கீங்க? நெத்திலியா? அது என்ன, அது என்ன விலைக்கு கொடுப்பீங்க? சரி, சங்கராவா? ஐநூறுரூபா. அப்புறம் இது? சரி, அப்புறம் இது என்ன மீன்? ஆ, அது எப்படி கொடுப்பீங்க? சரி, வேற என்ன மீன் இருக்கு? சரி, தேங்க்ஸுங்க. ஒன்றரை கிலோ 800 ரூபா. இது நண்டு என்ன விலைங்கன்னு கொடுப்பீங்க? நண்டு வந்து பீஸ் கணக்குங்க. ஆ, எத்தனை ஒரு பீஸ் எவ்வளவு? இல்ல, 10 பீஸ் வந்து 150. சரி, அப்புறம் வேற என்ன வச்சிருக்கீங்க? என்ன மீன் இருக்கு? சங்கரா இருக்கு. சங்கரா. சங்கரா என்ன விலை? சங்கரா வந்து பீஸ் கணக்கு. அது எத்தனை? 300 சார். 300. இத்தனையா? 6 7 மீன், 8 8 மீன், 300 ஆ? அப்புறம் வேற வஞ்சரம்? வஞ்சரம் வந்து ரேட்
ஒரு மீன் 1200 ரூபாய். இது என்ன வெயிட் இருக்கும்? 1.5 கிலோ இருக்கும். 1.5 கிலோ இருக்கும். 1.5 கிலோ இருக்கும். சரி, அப்புறம் இந்த இறா வாடு வந்து 25 ரூபாய் சொல்லுங்க. ஒரு இறாவா? ஆமாம், 1.25 ரூபாய். இந்த பெரிய இறா 50 ரூபாய். அது 50 ரூபாய். அது கொஞ்சம் கையில் வச்சு காட்டுங்களா, அது எவ்வளோ பெருசு வந்திருக்குன்னு பார்க்கலாம். இப்படி நீளமாக வைங்க உங்கள் கையில், அது எவ்வளோ பெருசு. இந்த ஒரு இறா வந்து 50 ரூபாய் ஆகுமா? ஆமாம். இது இப்போ கிட்டத்தட்ட எத்தனை, எவ்வளோ பெருசு இருக்கும்? அது 1 அடி இருக்குமா? இருக்கும். இன்னும் உயிரோடு இருக்காது? இல்லை இல்லை இல்லை. ஆ சரி, அப்புறம் வேறு? வேறு பாறை மீன் இருக்குது. இது முளியை பாறை சொல்லுவாங்க. ஆ முளியை பாறை. ஆ இது வந்து 5 மீன் 100 ரூபாய் சொல்லுவாங்க. ம், 5 மீன் 100 ரூபாய் சொல்லுங்க. சரி, இது வந்து குமாரப்பாறை. ஆ இது அதே பீஸ், 6 மீன் 100 ரூபாய். 6 பீஸ் மீன் 100 ரூபாய். அப்புறம் வேறு என்ன வச்சுருக்கீங்க? ஐலா. சரி, இது எவ்வளோ? இது வந்து 3 பீஸ் 100 ரூபாய் ஐலா. அதை விட பெருசாக இருக்காது. ஆ இது நல்லாயிருக்கும், அதை விட நல்லாயிருக்காது. ஆ சரி, இது வந்து கிளங்கா சொல்லுவாங்க. ஆ இது வந்து கொஞ்சம் நிறைய தான் தருவாங்க. ஆ அது எவ்வளோ கொடுப்பாங்க? அது வந்து கொஞ்சம் மீனில் எடுத்து போட்டு எவ்வளோன்னு பார்த்து ரேட் சொல்லுவாங்க. ஆஹா சரி, வேறு என்ன மீன் வச்சுருக்கீங்க? இது காளான் மீன் சார், இதெல்லாம் ரேர் சார். இது சரி, இது என்ன விலைக்கு கொடுப்பீங்க? இது வந்து பெருசு தான் வந்து, அது வந்து 1 கேஜி வந்து 1050 ரூபாய் சார். இது ஆன்லைன்லேயே இது நம்ம இடத்துல வாங்கினா 8 ரூபாய் தருவாங்க கேஜி. சின்ன மீன் இது, இதோட பெருசு எல்லாமே வருதுலாம். சரி, இங்கே பக்கத்தில் வந்து தான் வஞ்சரத்தை பிடிச்சிங்களா? ஆமாம், பக்கத்தில் வந்து. அப்போ நாங்கள் தூண்டில் போட்டால் கிடைக்குமே? அது கிடைக்காது. ஏன்? அது வந்து அதுக்கேற்ற தூண்டில் இருக்குது. மீன் மாரியே விடுறாங்க. மீன் 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 எப்படி இருக்குது அதே மாரி விடுறாங்க. 1.5 கிலோ கைட்டு பண்ணுங்க. ஒரு மீன் நல்லா திட்டம் சாப்பிட்றாங்க. நீங்கள் எதுவும் பார்க்க தரேன், மீன் இப்போ தான் அடிச்சு தரேன். எடுத்து அவங்க மீன் முள்ளு மாட்டை எடுத்துட்டு அது வரும். இதில் வந்து இந்த மாதிரி மீன் இந்த மாதிரி. நான் இங்கே பீச்சு தான் வந்தேன் மீன் வாங்குறது. எனக்கு பீச்சுக்கு மீன் வாங்கிட்டு வந்தேன். 1 கிலோ தாராளம் வாங்கினது. ஆனால் நம்ம மார்க்கெட் ரேட்டு தான், அங்கேயும் 800 ரூபாய் போடுறாங்க, இங்கேயும் அதே ரேட்டு தான் போடுறாங்க. 1 கிலோ காரணமாக இருக்குங்க, போட்டுக்கோங்க. இப்போ ரேட்டு தான் அதிகமாக. வீட்டில் 500 ரூபாய் ஐஸ் மீன் நேராக வராது. மீன் ஃப்ரெஷ்ஷான மீன் வராது. அப்படி 1000 ரூபாய் வீட்டாண்ட ஐஸ் மீன் தான் வரும். சரி, அப்போ 1000 ரூபாய் பார்க்கல. ரெண்டுமே ஒரே சைஸ் தானே? தாராளமாக 1 கிலோ தாராளமாக இருக்கும். கவர் பார்த்தாங்க ஐயா, நீங்கள் கட் பண்ணி தான். அது கவருக்கு போட்டு வைங்க பீஸ். இல்லை, ஃபுல்லாக ஓப்பனாக இருக்குது. ரெண்டு கவர். ரெண்டு சாயங்காலம் வரணும்ண்ணா. அது அது ரெண்டு சாயங்காலம் வரணும். ரெண்டு தான் அதுமா. நீ கேட்டு சொல்கிறேன், வாங்க. நம்மகிட்ட வாங்குறேன். அதை சொல்கிறேன் தரணும்.
ஒரு வாரம் பையன் பண்ணி விடுறேன்
இது என்ன விலைக்கு கொடுப்பீங்க? ஆறு மீன், ஏழு மீன் இரநூறுவா தலையில். ஏழு மீன் இரநூறுவா. இது என்ன மீன்? ஏழு மீன் சாலா. இது என்ன விலைக்கு கொடுப்பீங்க? கவலைன்னு சொல்லுவீங்க. வியாபாரிகளா? என்ன விலைக்கு கொடுப்பீங்க இந்த கவலை? என்ன விலையாகும் கனவா? என்ன விலைக்கு கொடுப்பீங்க? கடல் கோயில் சொற்ப போய் இதுல ஒண்ணுமே கிடைக்காது. இதுல நாலு பேர் தொழில் பண்ணிருக்காங்க, ஆளுக்கு 300 கூட கிடைக்காது. என்ன விலை கேக்குறாங்க அவங்க? அது 1500 ரூபாய்க்கு கேக்குறாங்களா? அது கொடுக்க மாட்டேங்கிறாங்க சார். நாங்க 200 ரூபாய் பாத்தீங்களா? 200 5 பீஸ் 200. ஒரு கவர்ல போட்டுக்கோங்க. அதெல்லாம் ஒண்ணுமே இல்ல. பண்ணா நான் கேச்சிரலாம். அவங்க வந்து கூட போடுறாங்க. மீன் இல்ல. இல்லனா சுத்தமா ஒண்ணுமே இருக்காது. ஒண்ணுமே இல்ல. டீசல் செலவு நஷ்டம். என்னன்னா கவர்ல போட்டு க்ளீன் பண்ணா கவர் வாங்குறதே வேஸ்ட். போடுவாங்க
நீங்க வியாபாரிகளா? இங்க வந்து இப்ப மீன் வாங்கறதுக்கு வந்திருக்கீங்க? கிடைக்கலையா? ஒண்ணும் கிடைக்கல. அப்ப இன்னைக்கு என்ன பண்ணுவீங்க நீங்க? இன்னைக்கு வீட்டுல தான் இருக்கு நாங்க. சரி, எங்க யார கடை வாங்கி தான் சாப்பிடணும். அப்ப உங்க பசங்க எல்லாம்? பசங்க எல்லாம் இங்க தொழில் போறவங்களும் இருக்காங்க, போறவங்களும் இருக்காங்க. சரி, ரொம்ப தேங்க்ஸ். நீங்க மீன் பிடிச்சிட்டு வந்த உடனே என்ன ஆகும்? நான் மீன் பிடிச்சிட்டு வந்த உடனே இங்க அங்க மார்க்கெட்ல இருக்கு இல்லையா, அந்த மார்க்கெட்ல மீனை கொட்டி வரவங்களுக்கு சேல் பண்ணிட்டு ஃப்ரெஷ் மீன் தான் கொடுப்போம். இங்க இங்கே ஐஸ் மீன்லாம் கொடுக்க மாட்டாங்க. ஆமாம், ஆனால் அந்த மீனுக்கு ஆனால் தினமும் போகிறதே பிடிச்சிட்டு வந்து தினமும் இங்கேயே சேல் பண்ணிடுவோம். சரி, மீதி இருக்கிற மீன் வந்து மார்க்கெட்டுக்கு லேடிஸ் வாங்கிக்கிறோம். சரி, மீன் வரத்தில் ரொம்ப கம்மியாகிடுச்சு. சுத்தமாக கம்மியாகிடுச்சு. ஏன் அப்படி கம்மியாச்சு? ஏங்க மீன், அதாவது கொரோனா இருக்கிறதுக்கு முன்னாடி ஒரு 1000 போட்டு வச்சுருக்கேன் இந்த இடத்துல. கொரோனா வந்து வேலை கிடைக்காதனால ஒரு 3000 போட்டு உற்பத்தி ஆயிடுச்சு. அப்போ 3000 போட்டு கடலுக்குள்ள போகும்போது 3000 பேர் மீன் பிடிக்கும். அப்போ மீனுடைய வரத்து வந்து ரொம்ப கம்மியாயிடுச்சு, கம்மியாயிடுச்சு. அதனால மீன் மட்டுப்பட்டு போச்சு. இந்த கச்சா நாளில் வந்து வண்டை தண்ணி சொல்லுவாங்க, அது தள்ள வெயில்னு வட்டு, அதனால மீன் மட்டாயிடுச்சு. மீன் தள்ளி வரும், கரை வரும், இப்போ வரது கிடையாது. அதனால மீன் கம்மியாயிடுச்சு. இப்போ எங்களுக்கு வருமானமே கிடையாது. ஆமாம், போனால் ஒரு நாளுக்கு 500 கிடைச்சா தான் எனக்கு ஓரளவு நினச்சி பார்க்குங்க. ஒன்றுமே கிடையாது, ஒன்றுமே கிடையாது. ஆமாம், டீசல்னால் அது நம்ம சொல்ல வேண்டிய அவசியம் எவருக்கே தெரியுமே. டீசல் சொல்லுங்க. ஒரு 5 லிட்டர் டீசல் நாங்கள் போட்டுட்டு போறோம்னா எங்களுக்கு அந்த 5 லிட்டர் டீசலு காசு நஷ்டமே எங்களுக்கு. இதில் எல்லாமே வண்டி வேற இழுக்கிறாங்க, ஒரு 200 கொடுக்குறோம். ஆக எங்களுடைய முதலீடு வந்து 700 ஒரு நாள் போறேன். 700 போட்ட விட இங்க 1000 மீன் வர மாட்டேன். அப்படி இருக்கிற பட்சத்துல எங்களுக்கு ஆளுக்கு 200 கிடைக்காது, நஷ்டத்துல தான் ஓடிட்டு இருக்கேன். உங்களுக்கு எத்தனை பசங்க? எனக்கு 3 பசங்க. அவங்க என்ன படிக்கிறாங்க? இவன் காலேஜ் முடிச்சுட்டாங்களா? பிகாம் இருக்கு. என்னப்பா பிசிஏ முடிச்சிருக்க? அவர் வீட்டுக்குள்ளேருந்து சும்மா இது பார்த்துக்கிறாரு, சைடு பிஸ்னஸ் மாதிரி பார்த்துக்கிறாரு. இவர் வந்து வேலையை போன இந்த கடலுக்கு தான் வந்துட்டார், ஏன்னா வேலை அந்த அளவுக்கு கிடைக்கல எங்கே போனாலும். அதனால் வந்து இவர் கடலுக்கே வந்துட்டார். நான் சொல்லியிருக்கிற வேலைக்கு போங்க அப்படின்னு சொல்லி நான் சொல்லியிருக்கேன், ட்ரை பண்ணிட்டு இருக்காரு. இந்த கடல் நம்ப முடியாது, என்னைக்காவது ஒரு நாள் கொடுக்கும், 10 இருக்குது, ஒன்றுமே பண்ண முடியாது. ரெண்டு பசங்களா உங்களுக்கு? ஆமா, ரெண்டு பசங்க ஒரு பொண்ணு. பொண்ணு என்ன, மகன் என்ன பண்றாங்க? அவங்க வந்து வீட்டுல தான் இருக்காங்க. என்ன படிச்சிருக்காங்க? அவங்க டீச்சர் முடிச்சிருக்காங்க. டீச்சர் முடிச்சிருந்தாலும் அவங்க வேலைக்கு எல்லாம் போறது கிடையாது. இவங்களுக்கு படிக்க வைக்க ஃபீஸுக்கு எல்லாம் என்ன பண்ணீங்க? கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிச்சாங்க. சதாக்கள் தான் இவங்க படிச்சாங்க. அதுக்கு நாங்க கஷ்டப்பட்டு நான் கடன் வாங்கி தான் படிக்க வச்சு. எனக்கு பரம்பரை போட்டு கிடையாது, இப்ப கொரோனா டைம்ல வாங்க. ஆமா, தொழில் இல்ல, தொழில் இல்ல. நான் இந்த போட்ல தான் கூலி படப்பட்டேன். கடன் 1.5 லட்சம் கடன் இருக்கு. ஆமா, இது நகை வச்சுதான் அந்த போட்டை வாங்கிருக்கு. 1.5 லட்சம் கடன் இருந்தது இல்ல, வந்து கவர்மெண்ட் கொடுத்த போட்டுக்கு. அது வந்து 2,55,000 எங்க இருந்து வாங்கினாங்க. அவங்க
அவங்க கவர்மெண்ட் கட்டிட்டு அவங்க வந்து 4 லட்சம் ரூபாய் பெருமாணம்பளம் பொருள்னு சொன்னாங்க 4 லட்சம் பொருள் கொடுக்கல அவங்க இந்த போட் இன்ஜின் கொடுத்தாங்க வலை வந்து ஒரு 180 கிலோ வலை தான் கொடுத்தாங்க ஆனா எங்க கிட்ட சொன்னது வந்து 400 கிலோ வலை வாங்கிங்க எடுத்துங்க அது எவ்வளவு எந்த வலை என்ன பண்ண 400 கிலோ வலை எடுத்துங்க ஆனா 400 கிலோ வலை வந்து கொடுக்கவே இல்ல ஆமா அவங்க வந்து பட்ஜெட் போட்டது என்னன்னா 1,55,000 வந்து அவங்க கொடுத்துறாங்க எங்களுக்கு அந்த டிடி போட்டு கொடுத்தாங்க ஆனா வலை வாங்க போன இடத்துல வந்து என்னென்ன வலைலாம் கழிச்சு போட்ட வலை இருக்குதோ அந்த வலை தான் எங்கட்ட கொடுத்தாங்க ஐயோ இதுல என்னன்னா அவங்கட்ட அந்த வலைக்காரன் கேட்டதுக்கு வலைக்காரன் சொல்றான் ஏடியே சொல்ற ஃப்ரீயா கொடுக்குற வலை தானே ஃப்ரீயா கொடுக்குற வலை தானே அது எப்படி நல்லா பாரு நீங்க மாத்தாதீங்க அப்படி ஒரு ஏடி வந்து நீலாங்கர்ல இருக்கிறாரு அவரு அந்த ஏடி சொல்லியிருக்கிறாரு அந்த வலைக்காரன் கோவளத்தில் இருக்கிற வலைக்காரன் அவர் வந்து எங்கிட்ட சொல்றாரு ஏடியே சொல்லிட்டாரு என்கிட்ட வந்து வலையெல்லாம் மாத்தாதீங்க அது எப்படி இருந்தாலும் ஃப்ரீயா கொடுக்குற வலை தானே அப்படின்னு சொல்லி சொல்லி இந்த வலையெல்லாம் பாழாயிடுச்சு எல்லா வலையும் ஆமா ஒரு நூல் விட்டுச்சுன்னா எல்லா ஒரு நூல் பிரிஞ்சு போயிடும் காசு கொடுத்து வாங்குற பொருள் வந்து கிரிப்பா இருந்தாதான் அந்த வலை வந்து கொஞ்ச நாள் என்னாச்சு வரும் இந்த வலை வரவே இல்லை நாங்க யாருகிட்ட போய் முறையிட முடியல முறையிட்டாலும் அது நம்ம சபையர் அதனால விட்டு அப்படியே விட்டு இப்போ 1,00,000 வலை வந்து வேஸ்ட் ஆயிடுச்சு மீன் அதில் சரியாக அடிக்க மாட்டேங்குது இதெல்லாம் இவங்க காசு கொடுத்துருவாங்க நம்ம இவங்க கையில் நெட் கேஷாக கொடுத்துருவாங்க ஆனால் எங்கிட்ட கொடுத்தது டிடி மட்டும் கொடுத்து அவங்க போஸ்ட் பண்ணிட்டாங்க டிடி அவங்களோட நீ போய் வலையை வாங்கிக்கிங்க அவன் என்னென்ன வலைலாம் விற்க முடியாத வலைலாம் இருக்குதோ அந்த வலையெல்லாம் எனக்கு தள்ளி நாங்கள் பதிலே பேச முடியும் சரி நம்ம கவர்மெண்ட் கொடுக்குதேன்னு சொல்லிட்டு நாங்கள் வாங்கினோம் ஆனால் கவர்மெண்ட் பணம் தானே கொடுக்குது அவங்களுக்கு அப்படிங்கிற பட்சத்தில் நல்ல பொருளை கொடுக்கணுமா இல்லை அதை கொடுக்கல அவங்க வந்து நான் என்ன சண்டை போடுற மாதிரி என்னை வந்து ஃபோட்டோலாம் எடுக்கிறாப்புல என்ன என்ன பண்ண போகிறீங்க அடிக்க போயிடலாம் அப்படின்ட்டு எடுக்கிறார் நான் என்னத்துக்கு அடிக்கிறேன் நான் போய் ஏடிட்டு பேசுகிறேன் ஏடி தான் என்கிட்டே சொன்னார் எந்த யார் வந்தாலும் வலையெல்லாம் மாற்றாதீங்க அப்படின்னு சொல்லி ஏடி தான் நான் என்கிட்ட சொன்னார் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்கிறேன் நான் எங்கேயுமே பதில் சொல்லவே இல்லை யாருக்கும் கேட்கவே இல்லை அப்படின்னா இதுதான் எங்களுடைய வாழ்க்கை இந்த வலை என்ன விளையாது இது இப்போது இது பச்சை வலை தானே இது 1 கிலோ வந்து 1 கிலோ வளர்ந்து 730 ரூபாய் 5 கிலோ 1 கிலோ இதில் கிட்டத்தட்ட 20 கிலோ இருக்குது அப்போ எவ்வளோ ரேட் ஆகுது நீங்களே கணக்கு பண்ணி ஆமாம் இந்த மாதிரி ஆகும்போது கடலில் வந்து நிறைய கரப்புலாம் இருக்குது கரப்புனா வந்து கல் இருக்குது அதில் இல்லை வலை மட்டும் தான் ரேட்டு சொல்கிறேன் உங்களுக்கு இது கவுர்லாம் தனித்தனி வலை கீயெல்லாம் தனித்தனி வலை அது கட்டையில் இந்த ஒரு மூட்டை வலை நம்ம ரெடி பண்ணணும்னா கிட்டத்தட்ட 50,000 ரூபாய் செலவாகுது இந்த 50,000 வலையை நம்ம கடலில் கொண்டு விடும்போது வெள்ளம் அதான் நீரோட்டம் வந்து இந்த பக்கம் இந்த பக்கம் மாறி மாறி வரும் அப்படிங்கிற பட்சத்துலேருந்து கல்லில் போய் வலை சாடிடுச்சுன்னா வலை அந்த 50,000 க்ளோஸ் ஐயோ ஆமாம் அதெல்லாம் நாங்கள் வந்து உட்பட்டு நாங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி வலையை கட்டினா தான் எங்கள் வலையை பாதுகாப்பாக வைக்க முடியும் இல்லைன்னா வலை எங்களுக்கு போனது போனது நீரோட்டம் ஒரு ஒரு நேரத்தில் சரியாக நீரோட்டம் வலையை விட்டுட்டுலாம் வந்து நான் இந்த வலையெல்லாம் அங்கே வெட்டியே விட்டுட்டு வந்தேன் மறுநாள் போயிட்டு அந்த நீரோட்டம் கம்மியான பிறகு எட்டுன்னு வந்தேன் அவ்வளோ இங்கே சீற்றலாம் இருக்குது கடலில் இதெல்லாம் உட்பட்டு இதெல்லாம் கஷ்ட நஷ்டம் பட்டு தான் நாங்கள் வந்தோம் இப்போ இந்த வலையில் எந்த மீன் மாட்டோம் இந்த வலையில் வந்து எல்லா மீனுமே மாட்டேன் அதாவது இந்த கண்ணுக்கு தகுந்த மாதிரி மீன் இந்த மீன் தான் சொல்ல முடியும் இந்த கண்ணில் என்னென்ன மீன்லாம் வருமோ அந்தந்த மீன் எல்லாம் காணாதோட வரும் வரிப்பாறை வரும் சீலா வரும் எல்லாம் அதுக்கு தகுந்த கண்ணில் போகிற அளவுக்கு இதில் மெலிசாரம் சின்னதாக இருந்து மெலிசாரம் இருந்துன்னா அது பூந்து போயிடும் இந்த கண்ணுக்கு தகுந்த மாதிரி மீன் வந்து மாட்டிடும் வேற என்ன மாதிரி வலை இருக்கு இது வந்து பார்த்துக்கிட்டாலும் அறவலன்ற தண்ணி அது காணாங்கத்தை பிடிப்பாங்க அறவலன்ற அது வந்து சீசன் இப்போ கிடையாது ரொம்ப அதாவது எங்கடாச்சும் ஒரு மீன் தான் வருது இது ஒரு அரை நேரத்தில் வந்து கூட்ட கூட்டமாக வரும் அந்த நேரத்தில் மீனவனுக்கு வந்து ஒரு நல்ல லைஃப் மாதிரி ஆமாம் இதுக்கிடையில் அவனுக்கு லைஃபே கிடையாது டெய்லியும் கஷ்டம் தான் இயரா பிடிக்கிற வலை எது அது தனியாக இருக்குது அது இப்போ சீசன் கிடையாது அது எப்போ சீசனு அது சீசன் வந்து தை மாதத்துக்கு அப்புறம் தான் வரும் தை சித்திரை இந்த 2 மாதத்தில் வரும் ஏறா ஆ ஏறா நிறைய கிடைக்கும் ஆமாம் நிறைய கிடைக்கும் சரிங்க ரொம்ப தேங்க்ஸுங்க அப்போ கம்மியாக கம்மி ஏன் அந்த மாதிரி அது வருது வர மாதிரி நம்ம என்ன சொல்லணும் நேற்று மீன் வந்துச்சா நேற்று கொஞ்சம் ஆ சரிங்க தேங்க்ஸ் ₹500 வந்துருவாங்க
எங்களுக்கு வந்து டீசல் செலவு 600 ரூபாய் ஓடி போச்சு. அஞ்சு பேர் போனோம். அந்த அளவுக்கு வருமானமே இல்லை. மொத்தம் 1500 ரூபாய் எடுத்துக்கிட்டு டீசலுக்கு ஒரு 700 ரூபாய் போயிடுச்சுனா அவங்களுக்கு ஆளுக்கு 200 ரூபாய் கொடுத்துருவோம். எனக்கு போட்டுக்கு 3000 மேலே இருந்தால் தான் நம்ம போட்டுக்கு வலிக்கல் எடுக்க முடியும். ஆனால் வர்றவங்களுக்கு அந்த தொழிலாளிகளுக்கு கொடுத்துருவாங்க. இன்னைக்கு ஒரு போட்டுக்கு என்ன விலையாது? ஒரு போட்டுடைய விலை ஒரு போட்டு இன்ஜினா சார், இப்போ வந்து எல்லாம் வந்து போயிட்டு போட்டு இன்ஜின் மட்டுமே 2.5 லட்சம் ரூபாய் வந்துருக்கு. ஆ வாழைங்க எல்லாம் மொத்தத்தில் ஒரு போட்டு இன்ஜினுக்கு ஒரு தொழில் சுத்தமாக செட் பண்ணனா 10 லட்சம் ரூபாய் வந்துடும். ஆ ஆனால் அதில் வருமானம் இருக்கா? ரெகுலராக தொழில் பண்ணால் நல்லா இருக்கலாம். நல்லா இருக்கலாம், பிள்ளைங்களை படிக்க வச்சுக்கலாம், சாப்பிட்டுக்கலாம், ஒரு வீடு வாசல் கட்டிக்கலாம். யாருக்கிட்டையும் பதில் சொல்லாமல் தொழில் பெருசாக இந்த அரசியல்வாதி மாதிரி இடம் வாங்குறது அது மாதிரி விஷயம்லாம் நம்மளால் முடியாது. நல்லா இருந்துக்கலாம், பிள்ளைங்களை படிக்க வச்சுக்கலாம். அதுவும் தண்ணி அதிகாரங்களாக இருந்தால் நல்லா இருக்கலாம். பிள்ளைங்களை நம்ம எந்த அளவுக்கு படிக்க வேணாலும் படிக்க வைக்கலாம். தண்ணி அதிகாரங்கள் வந்து அதுலேயும் கஷ்டம் தான். 500 ரூபா வருதுன்னா இவங்க 200 ரூபா தண்ணி வச்சுட்டு என்ன பண்ண முடியும்? கரெக்ட். நமக்கு அந்த பழக்கம் இல்லாதனால இப்போ உங்களுக்கு எத்தனை பசங்க? 2 பொம்பளை பிள்ளைங்க, ஒரு பையன். என்ன படிக்கிறாங்க? ஒன்று வந்து காலேஜ் வந்து தேர்ட் இயர் போகிறான். பையன் வந்து 10th படிக்கிறான். இன்னொரு பொண்ணு +1 போகிறான். +2 என்ன குரூப் படிக்கிறாங்க? அவ இந்த பேங்க்குக்கு படிக்கிறாங்கல்ல. ஆமாம், அக்கௌண்ட்ஸ் படிக்கிறான். பையன் வந்து தானே 10th. 10th முடிச்சா தான் குரூப் நம்ம இது எடுப்பாங்க. பையன் வந்து ஃபஸ்ட் குரூப் தான் எடுப்பான். எனக்கு 2 பேர் தெரிஞ்சவங்க சொன்னாங்க, அதை எடுக்க சொல்லு, காலேஜெல்லாம் அவங்களை பண்ணித்தரேன். ஃபஸ்ட் குரூப் தான் எடுத்துருக்கோம். பாப்பா வந்து செகண்ட் குரூப் எடுத்துக்கிறான். அதான் எடுப்பேன். பெரிய பாப்பா மட்டும் நல்லா படிக்கிறான். கல்லூரியில் படிக்கிறாங்களா? பிகாம். எம்ஜிஆர் காலேஜில். இங்கேருந்து அவ்வளோ தூரம் போயிட்டு வராங்களா? ஐயோ, மெயின் ரோட்டில் கொண்டு விடுவோம் டூ வீலரில். என்ன அர்ஜென்ட்டாக இருந்தாலும் வேறு ட்ரெஸ் மாற்றின்னு போய் விட்டோம்னா அவங்க பஸ்ஸில் போயிட்டு வருஷம்ல மெயின் ரோடு வந்து இறங்கினாங்கன்னா நம்ம போயிட்டோம். சரி, ரொம்ப தேங்க்ஸுங்க. ஓகேண்ணா, சொல்லுங்க. மீன் வந்து இங்கே நிறைய பொதுமக்கள் வாங்குறாங்களா? வாங்குறாங்க. நல்லது நல்லது சொன்னால் வாங்க மாட்டாங்களா அவங்க? நல்லது நல்லது இருக்கு மற்ற மக்கள். இப்போ வந்து இப்போ கடலை வந்து வைத்தியமான மீன் இருக்கு. வைத்திய மீன் காலா நகர இதெல்லாம் வந்து உடம்புக்கு வந்து ரொம்ப ஸ்ட்ரென்த்தான மீன். பொறித்தா இருந்தாலும் ருச்சியாக இருக்கும். அது வந்து மக்கள் வந்து மஞ்சள் அவரி சாப்பிட்டாச்சு, உடம்பு நோய்தான் வச்சு ஐசி மீன் நிறைய சாப்பிட்றாங்க. கெட்டு போன பொருள் வந்து யூஸ் பண்ணி என்ன பண்ணுறதுனா சத்தமாக பேசுங்க. கெட்டு போனது சாப்பிட்டு என்ன பண்ணுறது? அவங்க எழுத்துக்கு எழுத்துக்கு டேஞ்சு நம்ம சொல்கிறது வாங்க மாட்டேங்க. எங்கே கீப்பாக அதை போய் வாங்கிடுங்க, அதை வாங்கி என்ன பண்ண போகிறேன்? உடம்பு கெட்டுதானே இருக்குது, திணறக்கெல்லாம் இருக்கும் போது பாதி ஆச்சு போய் போகுது. அப்போத்து ஜெனரேஷன் வந்து 60 வயசாச்சு. இந்த ஜெனரேஷன் என்ன செய்யுது? இப்போது 40 வயசாகிடுச்சு. ஆமாம், இப்போ எங்கள் அப்பாலாம் 80 வயசுக்கு தாண்டான்னு முளைச்சாங்க. அப்போ அது ஹார்டான தொழில். அப்போ வந்து இந்த மாட்டுக்கிட்ட எதுவுமே கிடையாது. இப்போத்துக்கு இப்போ எனக்கு வயசு 60 போகுது. இந்த ஜெனரேஷன் தான் அப்படி போகுது, ஒன்றும் பண்ணாது. நல்லது சொன்னாக்கா அது செய்யணும் மக்கள். நல்லது நல்லது மக்கள் இதில் போய் சேர்ந்ததில்லை. இன்னைக்கு மீன் வரப்பு கம்மியாக இருந்துச்சா? இன்னைக்கு புயல் சீசன், புயல் வந்து எடுத்தால் தான் சைக்ளோன் பாம் ஆகி போயிட்டு வந்த பிறகு எங்களுக்கு வந்து பெருமை நிறைய பே கொஞ்சம் கூட கிடைக்கும். அது வரைக்கும் எங்களுக்கு ரொம்ப எங்கள் பார்த்து நாட்டுதான். ஆமாம், இதில் வந்து அரசு வந்து ஒரு கவனம் செலுத்தல. அரசு ஒரு கவனமே செலுத்தல. வருஷத்துக்கு 60,000 கோடி அன்னி செலவழிட்டு தரேன் தொழிலில். மற்ற துறைக்கு எல்லாத்துக்கும் நீ சலுகை கொடுக்குறவங்க எவனா எந்த காலத்துக்கு ஒரு காசு வாங்கிறதுக்கு 4-5 வருஷம் அது 7 வருஷம் போதும் சொல்கிறீங்க. இது என்ன இதில் என்ன இது சொல்லுவோம்? இது உங்கள் அரசோடைய இதுவுமே என்ன? அந்த படகு இப்போ தான் வருதா? அந்த படகு இப்போ தான் வருதா? இன்னும் 3 படகு இருக்கா கடலில்? இங்கே மொத்தம் எத்தனை படகு இருக்கு? 70 படகா? அதில் தினைக்கும் எத்தனை படகு போகும்? கம்பல்சரி வருமான இந்த தொழில் வருமானத்தை தொழில் வருமானத்தை அதை வச்சு அந்த வலை போகுது. கவலை வந்தால் கவலை சீசன் போகும். அறுவடை எப்படி பண்ணுறீங்க? நெல் கேவுரு அந்த மாதிரி தான் இருக்குது. அந்த மாதிரி எங்களுக்கு கடல் நீரோட்டத்தை வச்சு தான் எங்களுக்கு பழைப்பு. பார்க்கறது வந்து கடல் இப்போ சாதாரணமாக இருக்குது. கடல் எவ்வளோ நீரோட்டம் ஓட்டு அது எங்களுக்கு போனால் தான் தெரியும். அது புரியுதுங்களா?
ஒரு தடவை போனீங்கன்னா எவ்வளவு செலவாது டீசல் போ சார் டீசல் விலை போய் போச்சு ரொம்ப கஷ்டமா இருக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டம் இப்ப நாலு டீசல் 400 ரூபாய் அதனால இதுல வில 5000 4000 ரூபாய் தான் உங்களுக்கு போதுமான அளவுக்கு இருக்கு 500 1000 தான போறீங்க டீசல் கேசரியா போச்சா வண்டி 100 ரூபாய் இந்த இது 150 ரூபாய் படக தள்ளி இழுக்கிறதுக்கா தள்ளி இழுக்கு வந்து முடியாது சும்மா பைக் பத்துடைய அதான் சொன்னேன் கிணறு போயிட்டு கிணறு பவர் போயிட்டு அந்த வயசு திமுறு கோசம் 40 வயசு நாங்கள் உட்கார வேண்டியது அப்போ நீங்கள் வந்து வயசு தட்டிங்க சரி ரொம்ப தேங்க்ஸுங்க இப்போ டிராக்டர் வருது இந்த டிராக்டர் வந்து இழுத்தோம் இப்போ தள்ளுறதுக்கு 50 ரூபாய் கொடுக்குறாங்க இழுக்கிறதுக்கு 100 ரூபாய் கொடுக்குறாங்க டிராக்டருக்கு